வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணா. இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா, கல்லில் போய் நான் நாகம் வந்து அடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த நாகம் வந்து நம்ம எப்படி டிராயிங் வரைஞ்சி நம்ம எப்படி டிசைன் அடிக்க போகிறேன்னு முடிஞ்சளவு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் ஒத்தகையில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் டிராயிங் வரைஞ்சி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சளவு இந்த வீடியோ நான் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது கல்லில் போய் நம்ம அடிச்சிருக்கோம், 5 ஸ்டாண்டெலாம் வச்சு நம்ம எடுத்துகிட்டு இருக்க முடியாது, வேலைக்கு போகிறோம். அதனால் ஒத்தகையில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த நம்ம டெம்ப்ளெட்டு ஒரு டிராயிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எப்படி அந்த டெம்ப்ளெட் வரைகிறதுன்னு அதை பார்த்துக்குங்க, நம்ம சேனலில் இருக்குது. இப்போ இந்த டிராயிங் வந்து நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த பேனா வச்சு மூலமட்டத்துக்காண்டி நம்ம வறுக்கட்டணும். அப்போ தான் அந்த ஸ்டெப்பு வந்து நொடி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வரும். இப்போ அந்த ஸ்டெப்பை நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ மூலப்படத்தை வச்சு அந்த மூலப்படத்துக்காண்டி நம்ம பேனா வச்சு வரையிக்கணும். இப்போ வரைய முடிச்சாச்சு பாருங்கள். ஒரு பக்கம் மட்டும் நம்ம டிராயிங் போட்டால் போதும், இன்னொரு பக்கம் நம்ம அந்த பூவும் நாகவந்தம் மட்டும் வரைஞ்சால் போதும். எல்லாத்துக்குமே அந்த வளவுலாம் வரைய தேவையில்லை. அதாவது அந்த உடுக்க பன்னீர் சிம்பிள்லாம் வரைய தேவையில்லை. ஒரே ஒரு பெண்டுக்கு மட்டும் வரைஞ்சால் போதும். அந்த ஆசை ஒரு பக்கத்தை வச்சு நம்ம பெண்டு அடிச்சுக்கலாம். அந்த ரெண்டு இந்த கடை வச்சு இந்த நாகமும் பூ மட்டும் ரெண்டு பக்கம் வரைஞ்சால் போதும் நண்பர்களே. இப்போ இந்த டெம்ப்ளெட்டை வச்சு நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இந்த டெம்ப்ளெட் வந்து 18 இன்ச் நீளம், அகலம் வந்து 1.5 இன்ச். இது வந்து இந்த டிசைன் வந்து கொஞ்சம் வேலை கூட, இன்னொன்று வந்து கொஞ்சம் வேலை கம்மியாக உள்ளது இருக்குது, இது கொஞ்சம் வேலை கூட. இப்போ பாருங்கள், அடித்து கீத்துளி போட்டாச்சு. இது வந்து மொத கால், ஃபஸ்ட்டு அடித்து முடிச்சிட்டேன். அடுத்த கால் வந்து இனிமேல் நம்ம அடிக்க ஆரம்பிக்கிறோம். அதில் வந்து நம்ம ஸ்டெப்பில் எப்படி கீத்துளி போடுறத காட்டுறேன் பாருங்கள். இது தேக்கு, இந்த மரம் பர்மா தேக்கு. இது கொஞ்சம் வேலை கூட. இப்போ பாருங்கள், அந்த கீத்துளி போடாமல் இருக்குது பாருங்கள். அந்த டைம் எல்லாமே பஞ்ச் பண்ணணும். இது நம்ம அடிக்கும் போது வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நம்ம ஒரு ஆள் தான் வீடியோ எடுத்தோம். இந்த நாகத்துக்கெல்லாம் நம்ம பாம்பு மாதிரி போட்டாச்சு. அந்த நாகத்துக்கு மேலே உள்ளதில் வந்து ஒரு பஞ்ச் மாதிரி வச்சுருக்கோமே பாருங்கள், அதை நானாக ரெடி பண்ணது. இந்த நல்லா கம்ப்ளீட்டாக அடித்து முடித்தாச்சு பாருங்கள். பஞ்ச் எல்லாமே வச்சு முடித்தாச்சு. கரெக்டாக நான் அந்த நாகம் வந்த வந்து 9 மணிக்கு அடிக்க ஆரம்பித்தேன். 7 மணிக்கு கிளம்பினோம், அங்கே போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 9 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3 மணிக்கு முடிஞ்சிச்சு இந்த நாகம் வந்தோம் ஒரு செட்டு. நான் கொஞ்சம் மெதுவாக தான் அடிப்பேன், முடிஞ்சளவு நான் வேலை கொஞ்சம் தெளிவாக பண்ணி கொடுத்துருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.